அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். சாய்பாபாவை பற்றி பேசுனா நம்ம நிறைய பேசலாம். அவர் ஒரு கருணை கடல், அன்பின் சொரூபம். அவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கக்கூடியவர். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவரோட முகத்தை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு மன அமைதி வந்து கிடைக்கும். நம்மலாம் நம்ம பிரச்சனையை சரி பண்ணணும் பாபா கிட்டே கேட்குறோம். ஆனால் பாபா எவ்வளோ பிரச்சனையில் இருப்பாருன்னு நம்ம யோசிக்கிறோமா? கிடையாது. நம்மளுடைய கர்ம வினைகள், சித்தர்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய கர்ம வினைகளை அவங்க வாங்கிப்பாங்க. நமக்கான விடிவு காலத்தை கொடுக்கறதில் முழுமையாக வந்து அவங்க வந்து இறங்குவாங்க. அப்படிப்பட்ட மகான்கள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு பாபா சொன்ன வார்த்தை என்னென்னா, நம்பிக்கை பொறுமை. இந்த நம்பிக்கை பொறுமையை பற்றி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இது இருக்கும். நான் நம்பிக்கையாக இருந்தேன், எனக்குன்னு பாபா நடத்தலை. நான் பொறுமையாக இருந்தேன், எனக்குன்னு பாபா எது நடத்தி கொடுக்கல. எல்லோரும் சொல்லுவோம் நம்ம எல்லாருமே. ஆனால் உண்மை என்னென்னா, நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிறத பாபா சொல்ல வர்றது என்னென்னா, முழு சரணாகதி. என்ன நடந்தாலும் அவர் பார்த்துப்பார், என்ன நடந்தாலும் அவர் வந்து நமக்கு சரி பண்ணி கொடுப்பார். எது நடந்தாலுமே வந்து அதில் ஒரு நமக்கு ஒரு தெளிவை கொடுப்பார். நமக்கு நல்லதை தவிர நமக்கு செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு குழந்தை ஒரு தாய் மேலே வைக்கிற நம்பிக்கை, அதை நம்ம வந்து அவர்கிட்ட காட்டணும். ஒரு தகப்பன் மேலே காட்டுற நம்பிக்கை, அதை நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம காட்டணும். அப்போது அது நமக்கு வந்து முழுமையாக நடக்கும். நல்லது தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. முழுமை நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்புகிறீங்கன்னா அந்த நம்பிக்கையை முழுமையாக வந்து பாபா கிட்டே வந்து காட்டுங்க. பொறுமை, வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய கர்மா என்ன நமக்கு தெரியாது. எத்தனை ஜென்மங்கள் நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கான நேரங்காலம் வரணும், அதை சரி பண்ணணும். நமக்கு எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் வந்து நம்மக்கிட்ட நேரில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நம்ம வெயிட் பண்ணணும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். எந்த அளவுக்கு வந்து முழுமையாக நம்ம நம்புகிறோங்கிறது தான் பாபா சொல்கிறது. நீங்கள் முழு சரணாகதிங்கிறத நீங்கள் வந்து பாபா கிட்டே வந்து உங்களை முழுமையாக சரணாகதி நீங்கள் வந்து அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த நம்பிக்கை பொறுமை வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து அதில் துளி கூட டவுட்டே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அது கிடைச்சிரும். உங்களுக்கு தன்னாலேயே வந்துடும். நீங்கள் பாபாவுக்கு பாபாவை நினைப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். யார் மேலேயும் கோவப்பட மாட்டீங்க, யாரையுமே திட்ட மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் வந்து என்ன, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தும். அப்போ நம்ம யாரையும் எதுவும் திட்டல, யார் மேலேயும் கோவம் இல்லை, நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறோம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். இது நமக்கு நடக்கும் நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை கடவுள் ஈஸியாக நமக்கு நடத்தி கொடுத்துவார். இதுதான் உண்மையும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.